ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நயன்தாராவையே ஓரம் கட்டிட்டாங்களாம் த்ரிஷா. இப்படி ஒரு தக் லைஃபான சம்பளம் யாருமே வாங்கினதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. வாங்க, இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக தென்னிந்திய சினிமாவில் நடிகர்களுக்குள்ள எவ்வளோ போட்டி இருந்துட்டுருக்கோ அதே அளவுக்கு நடிகைகளுக்கு நடுவுலையும் போட்டிகள் இருந்துட்டுருக்கு. பொதுவாக யார் நிறைய படங்கள் கைவசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத விடவுமே, யார் அதிகம் சம்பளம் வாங்கி முன்னணியில் இருக்காங்க அப்படிங்கிற போட்டி எப்போவுமே இருந்துட்டுருக்கு. அப்படி அதிக சம்பளம் வாங்குற நடிகைகளில் 10 கோடி கிட்ட சம்பளம் வாங்கி நயன்தாரா தான் முதலிடத்துல இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல பொன்னியின் செல்வன் லியோ மூவிக்கு அப்புறமா மறுபடியும் பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க நடிகை த்ரிஷா. அஜித்தோட விடாமுயற்சி, கமல் கூட தக் லைஃப், சிரஞ்சீவிக்கு ஜோடியா விஸ்வாம்பரா அப்படின்னு நிறைய படங்கள் இவங்க கைவசம் இருந்துட்டு இருக்கு. இதுல இவங்க கமல் கூட நடிச்சிட்டு இருக்கிற தக் லைஃப் அப்படிங்கிற படத்துக்காக 12 கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்களாம். இதனால தென்னிந்தியாலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகைகள்ல முதல் இடத்துல த்ரிஷா இருந்துட்டு இருக்காங்க. நயன்தாராவை ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.